ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீர்த்தி சஞ்சீவ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இது குழந்தைங்க இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ் இதுக்கு முக்கால் கிலோ காலிஃப்ளவரை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவர் முழுகளை அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் காலிஃப்ளவர் சுடு தண்ணியில அப்படியே இருக்கட்டும் அதிக நேரமா காலிஃப்ளவர் சுடு தண்ணியில போட்டு வச்சிங்கன்னா காலிஃப்ளவர் வந்து சாஃப்ட் ஆயிரும் அப்புறம் நம்மளோட ரெசிபி வந்து கிரன்ச்சியா கிடைக்காது ஸோ அப்படி ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஸ்ட்ரெயினருக்கு மாத்திரலாம் ஸ்ட்ரெயினருக்கு மாத்தின உடனே ரெண்டு தடவை நார்மல் தண்ணியில கழுவி வச்சிருக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன் அது கூடயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காலிஃப்ளவர் வந்து ரெட் கலரில் வேணும்னா இது கூட நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ஆட் பண்ணலை இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதுல சேர்த்துக்க போறோம் இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மாவு எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை அப்படியே ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் காலிஃப்ளவரை ஒன்னொன்னா போட்டு எடுத்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் எண்ணெயில போட் போட்டாச்சு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு போட்டுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம காலிஃப்ளவர் கிரன்ச்சி ஆகும் அதோட அந்த மசாலா எல்லாம் உதிரா உதிராமல் இருக்கும் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்ட உடனே ஒரு நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு நெக்ஸ்ட் சைடு நல்லா வேக விடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம ரெசிபி வந்து க்ரன்ச்சியாக கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான க்ரன்ச்சியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாத்திரலாம் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லா சாதத்தோடய நல்லா சூட் ஆகும் அதோடய இது நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ஆகவும் இருக்கும் நீங்களும் உங்க வீட்டுல குட்டீஸுக்கு செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க தேங்க்யூ